ஹாட் ஷவர் எடுக்கிறதா இல்ல கோல்ட் ஷவர் எடுக்கிறதா? இந்த வீடியோல பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கோல்ட் ஷவரை பத்தி பேசுவோம். கோல்ட் ஷவர்னா ஜஸ்ட் போய் ஷவர்ல ஒரு 5 செகண்ட் உள்ள போயிட்டு வர்றது கிடையாது. 90 செகண்டுக்கு நீங்க ஷவர்ல ஃபுல்லி இமர்ஸ்டா இருக்கணும், தலையில இருந்து விரல் வரைக்கும். அண்ட் தண்ணி எவ்வளவு கோல்டா இருக்கணும்ன்றது அது உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கணும். அது ஒரு ஒரு நாளும் உங்க பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றது வச்சும், வெளியில இருக்க டெம்பரேச்சர் என்னன்றது வச்சும் மாறும். சோ இந்த மாதிரி நீங்க 90 செகண்ட்ஸ்க்கு கோல்ட் ஷவர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க நார் அட்ரினலின் இல்ல நார் எபினெஃப்ரின் செக்ரீட் ஆகும். அது உங்களை எழுப்பி விடும். உங்க இம்யூன் செல்ஸ்க்கெல்லாம் ஒரு பூஸ்ட் கிடைச்சி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி உங்க மெட்டபாலிசமும் ஸ்டார்ட் அப் ஆகும். நைட் ரிகவர் ஆனப்புறம் உங்க டிலேட் இன்ஃபிளமேஷனை கம்மி பண்றதுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வார்ம் ஷவர்ஸ் பத்தி பேசுவோம். வார்ம் ஷவரோட ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன தெரியுமா? நம்ம பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். பாடி டெம்பரேச்சர் கம்மி ஆச்சுன்னா மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகி நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதை தவிர உங்க ஸ்கின்ல இருக்க போர்ஸ் ஓபன் பண்ணி கிளியர் பண்ணும். நம்ம பிரீதிங்க பெட்டர் ஆக்கி நம்ம லங்ஸ்ல இருக்க சளி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வரும். இது ரெண்டுத்தோட பெனிஃபிட்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, கோல்ட் ஷவர் நம்ம காலையில ஏஞ்ச உடனே நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது. அப் டு 2 o'clock வரைக்கும் கோல்ட் ஷவர் ஓகே, அதுக்கு மேல வார்ம் ஷவர் எடுக்கிறதா பெட்டர். ஏன்னா அது நம்மள தூக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும். அண்ட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. பிளஸ் ஹாட் ஷவரா கோல்ட் ஷவரான்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.